நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பச்சை பாதம் இல்லாத ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அநேக வேளைகளில் சில நபர்கள் மீது பச்சைப்பாதமாய் நடந்து கொள்கிறோம். வேதாகமத்தில் ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம், ஈசாக்கு ரெபேக்காள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவனும் மனைவியுமாகி இவங்களுக்குள்ள ஒரு பச்சைப்பாதமான எண்ணம் சிந்தனை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதாகமம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகன் மீது பட்சமாயிருந்தான், ரெபேக்காலோ தன்னுடைய இளைய மகன் மீது பட்சமாயிருந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எந்த விதமான பச்சபாதமும் இல்லாத தேவன். ஆனால் அவரை பின்பற்றுகிற நாம், அவரை ஆராதிக்கிற நாம், நம்ம வாழ்க்கையில் அநேகர் மீது பச்சபாதமாக நடந்து கொள்கிறோம். இது ஆண்டவருக்கு முன்பாக மிகவும் அருவறுப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை ஒரே குடும்பத்தில் பிள்ளைகள் மீது ஒருவருக்கு பாரபட்சமாகவும் இன்னொருவரை வித்தியாசமாகவும் நடந்துகிற சூழ்நிலைகள் இருக்கலாம். சிலர் நாம் வேலை செய்கிற ஸ்தலத்தில், நம்மோடு கூட பணி புரிகிறவர்களிடத்துல, இல்லை நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களிடத்துல பட்சபாதமாய் நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் முகதாட்சண்யம் பார்க்கிற தேவன் அல்ல. ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து அதன்படியே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் ஒரு சிலர் இடத்துல நல்லவர்களாக நடந்து கொள்கிறோம், ஆனால் மற்றவர்களை வித்தியாசமாக நடத்துகிறோம். ஒரு நபருடைய தோற்றத்தை பார்த்தோ, இல்லை அவர்களுடைய படிப்பை பார்த்தோ, அவர்களுடைய பின்னணியை பார்த்தோ வித்தியாசமாய் நடத்துகிற சூழ்நிலைகள் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவரை ஆராதிக்கிற நாம், அவரை பின்பற்றுகிற நாம், தேவனைப் போல பட்சபாதம் இல்லாதவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம பட்சபாதமாக இருக்கிறதுனால் எத்தனை பேருடைய இருதயங்களிலே காயம் உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை. ஒருவேளை நம்ம அந்த சூழ்நிலையில் இருப்போம் என்றால், ஏசாவை அவனுடைய தாய் ஏற்றுக்கொள்ளவில்லை, யாக்கோபை அவனுடைய தகப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட சிந்தனை உருவாகி இருக்கும்? அவங்க வேதனைப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன் நான் மட்டும் தள்ளப்படுகிறேன்? ஏன் எனக்கு விசேஷித்ததான ஒரு கவனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை குடும்பத்தில் தகப்பனோ தாயோ பட்சமாக இருந்தாலும் இன்னொரு நபராலே புறக்கணிக்கப்படுகிறோமே அப்படின்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ள இருக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு, வேதனையோடு, ஒரு ஹர்ட் ஃபீலிங்கோட, புண்பட்ட இருதயத்தோடு இருக்கிறார்? நாம் தேவனைப் போல இருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துகிறார். யாரிடத்திலும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் வேதத்திலிருந்து இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 25:28. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது, ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான், ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தான். இந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டு நபர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஈசாக்கு ஏசா சமைத்த உணவு தனக்கு ருசிகரமாக இருந்ததினாலே. பாருங்களேன், ஒரு சுயநலமான பின்னணி அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். தனக்கு ஆதாயம் உண்டாகிறது, தனக்கு பிரியமான காரியத்தை தன் மகன் செய்தது நிமித்தமாய் இந்த ஈசாக்கு ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய இருதயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களிடத்தில் நாம் நன்மையாக நடந்து கொள்கிறோமா? உங்களோடு கூட வேலை செய்கிறவர்களிடத்தில், உங்களோடு கூட இருக்கிற நண்பர்களிடத்தில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? கர்த்தர் நம்மை ஒரே போல பார்க்கும்போது, ஒரே அன்பை நம்ம எல்லாருக்கும் வைத்திருக்கும் போது, நாம் ஏன் பட்சபாதமாக இருக்க வேண்டும்? இன்றைக்கி நம்மை நம்மை கேட்க வேண்டிய கேள்வி, பட்சபாதம் ஏன்? நான் இனி ஒருபோதும் ஒரு வித்தியாசத்தை காட்டாதபடி, இனி ஒருபோதும் என் குடும்பத்தில் ஒரு மாறுதலாய் நான் நடந்து கொள்ளாதபடி, பட்சபாதம் இல்லாமல் நானும் தேவனைப் போல எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியாக பழகப் போகிறேன் என்ற ஒரு நல்ல தீர்மானத்தை இந்த வேளையில் நாம் எடுப்போமா? காட் பிளெஸ் யூ.